பொதுச்செயலாளர் நேரடியா அங்க போயிருக்காரு. பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் வருவாங்க, வந்து உங்களுக்கு விளக்கமா சொல்லு. கடந்த ஆண்டு 22 பேர் மரணம், தற்போது 36 மேற்பட்டவர், தொடர்ந்து மரணம் அதிகரிச்சு வருது, எப்படி பாக்குறீங்க முன்னாள் அமைச்சரா? இல்ல இன்னைக்கு இரங்கல் தீர்மானம்னால அது வந்து கவனத்தில் கொண்டு வரல. பொதுச்செயலாளர் நேரடியா போயிருக்கிறாங்க, அங்க பாத்துட்டு கள நிலவரம் எல்லாம் பாத்துட்டு ஆறுதல் சொல்ல போயிருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நேரடியா போயிருக்கிறாங்க. கள்ளச்சாராயம் அல்ல, ரசாயனம் கலந்த சாராயம்னு சபாநாயகர் பேரவையிலே சொல்றாரு. இல்ல எங்க எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு வருவாங்க, இப்ப துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்காக நேரடியா களத்துக்கு போயிருக்கிறாங்க. பேர் வைக்கிறது தான் அவங்க வந்து இது கவனம் செலுத்துறாங்க, தவிர மக்களை காப்பதில் இல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.